हेलो फ्रेंड्स, वेलकम टू वीएम लिटरेसी चैनल। இன்னைக்கு நம்ம சேனல்ல 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டம் 1 எக்சர்சைஸ் 6.1ல செகண்ட் क्वेश्चन பார்க்க போறோம். யூ ஹேவ் 2 ரெட் அண்ட் 2 ப்ளூ பிளாக்ஸ். ஹவ் many டிஃபரண்ட் டவர்ஸ் கேன் வி பில்ட் தட் ஆர் 4 பிளாக்ஸ் ஹை யூசிங் திஸ் பிளாக்ஸ். லிஸ்ட் ஆல் த பாசிபிலிட்டிஸ். சோ இங்கே நமக்கிட்ட 2 ரெட் பிளாக்ஸும் 2 ப்ளூ பிளாக்ஸும் இருக்கு, சரியா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டவர் மாதிரி அதாவது பில்டிங் பிளாக்ஸ் நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம் இல்லையா, டவர் மாதிரி மேலே மேலே ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டவர்ஸ் வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஹையஸ்டாக 4 பிளாக்ஸ் இருக்கணும், சரியா? நமக்கு 2 ரெட்டு 2 பிளாக் அப்படின்னாவே ஓவராலாக 4 பிளாக்ஸ் ஆச்சா. ஸோ ஹையஸ்ட் வந்து நமக்கு 4 தான் இருக்கணும். ஸோ அப்படி நம்ம டவர்ஸ் பில்ட் பண்ணும்போது எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம், ஓகேவா? இங்க ஆர் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ரெட் பிளாக்ஸ், சரியா? பி அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது, ப்ளூ பிளாக்ஸ். ஸோ இங்கே நமக்கு கிவன் 2 ரெட் பிளாக்ஸ் 2 ப்ளூ பிளாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே காம்பினேஷன் எழுதியிருக்கேன், 2 ரெட்டுக்கு ஆர் ஆர், 2 ப்ளூக்கு பி பி அப்படின்னு எழுதியிருக்கேன், சரியா? ஒரு டவர் நமக்கு பில்ட் ஆகிடும். தென் இந்த டவர் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ரெட் பிளாக்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே இன்னொரு ரெட் பிளாக்ஸ், அதுக்கு மேலே ப்ளூ பிளாக்ஸ், அதுக்கு மேலே ப்ளூ பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ளூ பிளாக்ஸையும் ரெட் பிளாக்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ரெட் ப்ளூ, ரெட் ப்ளூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நமக்கு பிளாக்ஸ் அந்த டவர் எப்படி இருக்கும், பேஸில் ரெட் ப்ளூ, ரெட் ப்ளூ அப்படின்னு இருக்கும். தென் தேர்ட் ஒன், இந்த ரெண்டையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், அப்போ ப்ளூ, ரெட், ரெட் ப்ளூ அப்படின்னு இருக்கும். பேஸில் ப்ளூ பிளாக்ஸ் இருக்கும், தென் மிடில் ரெண்டு ரெட் பிளாக்ஸ் இருக்கும், தென் டாப்பில் ஒரு ப்ளூ பிளாக்ஸ் இருக்கும், சரியா? ஸோ இந்த காம்பினேஷன் முடிஞ்சது. தென் ஃபஸ்ட்டு பேசிக்லி நான் என்ன எடுத்துக்கிறேன், 2 ப்ளூ பிளாக்ஸும் மேலே டாப்பில் 2 ரெட் பிளாக்ஸும் எடுத்துக்கிறேன், சரியா? அப்போ இது ஒரு டவர் எனக்கு பில்ட் ஆகிடும் இல்லையா. தென் இதில் இன்டர்சேஞ்ச் பண்ணனா இந்த மிடில் இருக்கிற ரெட்டையும் ப்ளூவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பேஸில் ப்ளூ பிளாக்ஸ், தென் ரெட், ஆஃப்டர் ப்ளூ, தென் டாப்பில் ரெட் பிளாக்ஸ் அப்படின்னு இருக்கும், சரியா? தென் இந்த ரெண்டு பிளாக்ஸையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ரெட்டு ப்ளூ, ப்ளூ ரெட் அப்படின்னு இருக்கும். ஸோ பேஸில் ரெட் பிளாக்ஸ் இருக்கும், மிடில் 2 ப்ளூ பிளாக்ஸ் இருக்கும், தென் டாப்பில் ரெட் பிளாக்ஸ் இருக்கும், சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக எத்தனை காம்பினேஷனுக்கு வருது, 6 காம்பினேஷன் வருது. ஸோ வி ஹாவ் 6 பாசிபிலிட்டிஸ் டு பில்ட் ஏ டவர், டிஃப்ரெண்ட் டவர் இல்லையா, எழுதலாமா? வி ஹாவ் 6 பாசிபிலிட்டிஸ் டு பில்ட் டிஃப்ரெண்ட் டவர்ஸ், ஓகேவா? ஸோ இங்கே எந்த ஒரு வேல்யூமே வந்து இங்கே 1, 2, 3, 4, 5, 6 லைன் இருக்கு இல்லையா. ஸோ இதில் எதையுமே ஒரே மாதிரியான காம்பினேஷன் வரல, சரி? அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். ஒரே மாதிரியான காம்பினேஷன் நீ வந்தது அப்படின்னா இங்கே கவுண்டிங் 6 அப்படின்னு வராது, ஆன்சர் ராங் ஆகிடும், ஓகேவா? கரெக்டாக ஆர்டராக ஒவ்வொன்றா இன்டர்சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுதோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி செஞ்சீங்கன்னா ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொன்றா மூவ் பண்ணிகிட்டே வாங்க, ஆன்சர் கரெக்டாக உங்களுக்கு வரும், ஓகே? இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.